ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:39:49. சூரிய அஸ்தமனம் மாலை 6:04:24. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரமானது காலை 9:01 முடிவடைந்து பிறகு மகம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்று பகல் 1:10 திருதியை திதி முடிவடைந்து பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் பகல் 3:39 ஆரம்பித்து 5:09 முடிவடைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 11:09 ஆரம்பித்து 11:39 முடிவடைகிறது. பகல் 12:39 ஆரம்பித்து 1:39 முடிவடைகிறது. மாலை 5:09 ஆரம்பித்து 6:39 முடிவடைகிறது. இரவு 7:39 ஆரம்பித்து 8:39 முடிவடைகிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மகரம். இன்று காலை 9:01 தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய உற்சாகமான நிகழ்வுகள், குடும்பத்தில் அனுசரணையான நிலை, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கக்கூடிய நிலை, தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஆகியவற்றை அடையப் போகிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து தொழில்களை மேற்கொள்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல்கள் உருவாகும். எவ்விதத்திலாவது வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளில் சாய்பாபாவினுடைய வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இறை அனுகிரகத்தாலும் பூர்வ புண்ணியத்தாலும் நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள், காதலால் நன்மைகள், கணவன் மனைவிடைய ஒற்றுமை ஓங்கக்கூடிய நிலை, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று ஆரோக்கியத்தில் மேன்மையும் நல்ல மாற்றங்களும், திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய நிலையும், கற்ற கல்வியால் பயனும், தாய் தாய்வழி உறவுகளால் மேன்மையான நிலைகளும் ஏற்பட்டு புதிய வண்டி வாகனங்கள், நிலபுலன்கள், வீடு வாங்குவதற்கான திட்டம் தீட்டுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று சிறுதூர பயணங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் மாற்று முறைகளை சிந்தித்து செயலாற்றக்கூடிய நிலை, பொருளாதார முன்னேற்றம், சுற்றத்தார்களால் அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புரோக்கிங் கமிஷன் ஏஜென்சிஸ் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் அனுமான் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று எவ்விதத்திலாவது பொருளாதார முன்னேற்றத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தங்களுடைய சொல்லுக்கு மிகுந்த மரியாதை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் அளவாக பேசி அன்புடன் நடந்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று சற்று விரக்தியான மனநிலை இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொறுமையும் நிதானமும் கடைபிடித்து வெற்றி வாகை சூடுங்கள். ஒரு காரியத்தை பல முறை சென்று முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம்.
இருந்தபோதிலும் மனம் தளராமல் விட்டு கொடுத்து சென்று தான் என்ற எண்ணத்தை தவிர்த்து செயல்படுவதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த நாளில் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், புதிய முதலீடுகள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தல் ஆகியவற்றை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள் ஏற்படும். தேவையற்ற விரயங்களை தவிர்த்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. புதிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இருந்தபோதிலும் இந்த நாளை இன்னும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று கடுமையாக உழைத்து நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடிய நாளாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பலமுறை சென்ற பிறகே நீங்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள். இந்த நாளில் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலே புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், புதியவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்கள் ஆகியவற்றில் கவனம் தேவை. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல மாற்றங்கள், புதிய உற்சாகமான நிலைகள், புதிய முதலீடுகள், நீண்ட தூர பயணங்கள், இதுபோன்று பல்வேறு விதமான நல்ல அனுகூலமான நிலைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் புதிய மாற்றங்களும் புதிய முயற்சியில் வெற்றியும் தந்தை வழி உறவுகளால் மேன்மையும் அரசுசார் துறைகளால் நன்மையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இந்த நாளில் பொறுமை, நிதானம் ஆகியவற்றை கடைபிடிப்பதன் மூலமாக வெற்றி வாகி சூடுவீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் பொறுமையும் நிதானமும் சரியான திட்டமிடலும் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்த்த நேரத்திற்கு முன்பே சென்று நடத்துவதன் மூலமாகவும் நல்ல மாற்றங்களை பெறலாம். இந்த நாளில் நீங்கள் எல்லை பிடாரியம்மன் கோவில் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மிக மிக முக்கியமான, அனைவருக்குமே தேவைப்படுகிற அற்புதமான ஒரு தகவலை நாம் இன்று விவாதிக்கவிருக்கிறோம். உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். இந்த குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் உண்மைத்தானா, உண்மையிலேயே இதெல்லாம் வேலை செய்கிறதா, இதை நம்ம நம்பலாமா, நம்பாமல் இருக்கலாமா, இப்படி பல்வேறு விதமான சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இதை சொல்லி சொல்லி ஏமாற்றக்கூடிய நபர்களும் இன்று அதிகரித்திருக்கிறார்கள். ஆகையினால நம்ம அனைவருக்குமே ஒரு குழப்பம், இது நம்ப தகுந்ததா, நம்ப தகாததா, நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் நம்மக்கிட்ட உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக இதற்கு ஒரு தெளிவு தேவை. அதற்காகத்தான் இந்த தகவலை இங்கே பதிவிட போகிறோம். நிச்சயமாக மந்திரங்கள் என்பது ஆகாஷவாணி என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திலிருந்து இறைவனால் வகுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட அந்த சப்தங்களை ஒன்றிணைத்து வழங்குவதுதான் மந்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது மிக அற்புதமாக வலிமையாக செயல்படக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மந்திரத்தை திரும்ப 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 உச்சரிக்கும் பொழுது அதனுடைய வலிமை அதிகமாகி அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் மிக வலுவாக உருவெடுத்து அது மற்ற நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் உண்மை தத்துவமாக இருக்கிறது. இது விஞ்ஞானபூர்வமான ஆய்வாக இருக்கிறது. இந்த மந்திரங்களால் ஜபிக்கப்படக்கூடிய அந்த அதிர்வலைகள் மிக அதீதமான தாக்கத்தை பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய நிலையை மனிதன் பெறுகிறான் என்பதை இன்று விஞ்ஞான உலகம் நிரூபித்திருக்கிறது. இதில் இரண்டு வகைகள் உண்டு. ஒன்று, நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் மற்றவர்களுக்கு நன்மையும் செய்யக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமாக யாகங்கள், யஞ்ஞங்கள், அந்த மாதிரி நிறைய ஹோமங்கள் செய்து அதை வந்து தன்னுடைய வசப்படுத்தி வைத்து கொள்வதன் மூலமாக அவர்கள்ட்ட கஷ்டம்னு வர்றவங்களுக்கும் பிரச்சனைகள்னு வர்றவங்களுக்கும் அந்த மந்திரத்தை ஜபித்து அதன் மூலம் உருவான அந்த சக்தியின் மூலமாக அவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நிலையை வழங்கக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் நன்மை மட்டுமே விளையும். அதே நேரத்தில் எப்படி வந்து எந்த ஒரு ஆற்றலுக்கும் அதற்கு இணையான எதிராற்றல் உண்டு நியூட்டன் சொன்னாரோ, அதே போல இந்த மந்திரங்களால் தீமைகளையும் விளைவிக்க முடியும் அப்படிங்கிற நினச்சிக்கங்க, தெரிஞ்சுக்கங்க.
ஏன்னா ஒரு நாணயம் எடுத்தால் இரண்டு பக்கங்கள் இருக்குது. அதுபோல் நன்மைன்னு ஒன்று ஏற்படுத்தினா நிச்சயமாக தீமைன்னு ஒன்று விளையத்தான் செய்யும். இந்த மந்திரங்களை நம்ம வேறு விதமான மந்திரங்களை, அதாவது தீமை தரக்கூடிய மற்றவர்களை பாதிக்கக்கூடிய மந்திரங்களை பொருளாதாரத்திற்காகவும் மற்றவர்கள் நம்மை மதிக்கணுங்கிறக்காகவும் பேர் புகழ் வாங்கணுங்கிறக்காகவும் நிறைய இந்த ஜபிக்கக்கூடியவர்கள் இந்த துர்மந்திரங்களை ஜபித்து அதனை தன் சித்தியாக்கி அதன் அடிப்படையில் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்வது, கெடுப்பது, இந்த மாதிரி பில்லி, ஏவல், சூன்யம் இது சார்ந்த நிலைகளை செய்வது அப்படிங்கிறதுக்கான சாத்தியமும் இருக்கிறது. இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி, இதெல்லாம் வேலை செய்யுதா அப்படிங்கிறது தான். நிச்சயமாக இது வேலை செய்யும். ஆனால் பழைய காலங்களில் இருந்தது போல மிகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த மந்திரங்களை ஜபம் செய்து அதை அந்த தன்மயப்படுத்தி வைத்திருப்பவருடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. அது நல்ல மந்திரமாக இருந்தாலும் சரி, கெட்ட மந்திரமாக இருந்தாலும் சரி, நன்மையை செய்தாலும் சரி, தீமையை செய்தாலும் சரி, இன்று பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அந்த மந்திர சித்தி ஆணுச்சோ இல்லையோ அதை பயன்படுத்தி மற்றவர்களை ஏமாற்றி பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய மக்கள் 99.9% பேர் இருக்கிறார்கள். ஆகையினால இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிறத பெருசாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலைகள் இன்று அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பழைய காலங்களில் எடுத்து இந்த பில்லி ஏவல் சூனியமெல்லாம் உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்து அவங்கள்ட்ட வாதத்தில் ஈடுபட்டு தோல்வியடைந்த அபினவ் குப்தன் அப்படிங்கிற மன்னன் ஆதிசங்கரர் மீது இந்த மாதிரி பில்லி ஏவல் சூனியம் இதுபோல் தீய வினைகளை ஏவினார். அதன் மூலமாக ஆதிசங்கரர் கஷ்டப்பட ஆரம்பித்தார். அந்த கஷ்டம் தீர்வதற்காக திருச்செந்தூர் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஸ்தோஸ்திரம் பாடி முருகனை வழிபட்டு தன் நோயை தீர்த்து கொண்டார் அப்படிங்கிறத நம்மால் காண முடிகிறது. இது சங்கர விஜயம் அப்படிங்கிற நூலில் நீங்கள் கண்டறியலாம். அப்போ அதன் மூலம் என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது? நிச்சயமாக அந்த பில்லி ஏவல் சூனியம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு மட்டும் இல்லை, நம்ம பாம்பன் சுவாமிகள் கூட சிதம்பரத்தில் தங்கியிருந்த பொழுது அவருடைய பகைவர்கள் அவரை ஏதேனும் துன்பப்படுத்த வேண்டும் என்பதற்காக தீவினைகளை ஏவி விட்டிருக்காங்க. ஆனால் முருகன் அருளால் சண்முக கவசம் பாடி அந்த தீவினையை அவர் அவங்க யார் ஏவினாங்களோ அவங்களுக்கே போகுமாறு செய்தார் அப்படிங்கிறத குமாரசாமியம் என்ற பாடல் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதுபோல் பல்வேறு நிகழ்வுகள் இருக்குன்னு கந்தசஷ்டி கவசம் எடுத்திங்கன்னா, நம்மளுக்கு கந்தசஷ்டி கவசம் போன்ற பாடலை பில்லி சூனியம் பெரும்பகை அகல அப்படிங்கிற மாதிரியான வரிகளையும் நம்மால் காண முடிகிறது. அப்போ நிச்சயமாக இந்த பில்லி ஏவல் சூனியம் இருக்குது. ஆனால் சரியாக மற்றவர்களை பாதிக்கிற அளவுக்கு செய்யக்கூடிய மக்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்மால் வர முடிகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த பில்லி ஏவல் சூனியம் எல்லா நேரமும் வேலை செய்யுமானா? செய்யாது. நீங்கள் தர்மத்தோடு இருந்து நியாயத்தோடு சம்பாதித்து மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழும் பொழுது, ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இறைவனோடு ஒன்று இருக்கும் பொழுது இந்த பில்லி சூனியம் ஏவல் யார் என்ன பண்ணாலும், எவ்வளவு வலிமையான ஒரு நபர் அந்த மந்திரத்தை ஏவினாலும் உங்களை தாக்காது. எப்பொழுது நீங்கள் தர்மத்திற்கு புறம்பாக நடக்கிறீர்களோ, இறைவனுக்கு எதிராக செயல்படுகிறீர்களோ, மனசாட்சிக்கு எதிராக செயல்படுகிறீர்களோ, உங்கள் ஜாதகத்தில் எப்பொழுது கெட்ட நேரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நேரங்களில்தான் இந்த பில்லி ஏவல் சூனியம் உங்களை தாக்க ஆரம்பிக்கும். அதனால் எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து நியாயம் தர்மமாக நடந்து இறை வழிபாட்டோடு இறைவனை அனுகிரகம் பண்ணுறவங்களுக்கு இந்த தோஷம் இல்லை. யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக சந்திரனை கொண்டும் லக்னத்தை கொண்டும் மிக துல்லியமாக கணக்கீடுகள் செய்து உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பிரசன்ன ரீதியாகவும் கண்டறிந்து அதற்கான நிவர்த்திகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், எப்படி ஆற்றல், ஒரு ஆற்றலுக்கு நேர் எதிரான எதிராற்றல் இருக்குன்னு நியூட்டன் கண்டுபிடிச்சாரோ, அதே போல் நன்மை தரக்கூடிய மந்திரங்கள் இருக்கும்போது தீமை தரக்கூடிய மந்திரங்களும் இருக்கும். அதே நேரத்தில் எப்படி தற்காத்துக் கொள்வது? இறைவனை அனுகிரகம் பண்ணுறது, இறைவனை வழிபாடு பண்ணுறது, இறைவனிடமே சரணாகதி அடைவது, தர்மத்தோடு நடந்து கொள்வது, மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய செயல்களை அதிகமாக செய்வது, இதன் மூலமாக நீங்கள் அதிலிருந்து வெளிவரலாம்.
இல்லை சார் என்னால் முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாகவும் பிரசன்ன ரீதியாகவும் இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கண்டறிந்து அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க. இதை விட முக்கியமான விஷயம், இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்தில் ரொம்ப சின்சியராக இருந்து அந்த மந்திர சித்தியை அடைவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் நான் பில்லி செய்வேன், ஏவல் செய்வேன், சூனியம் செய்வேன்னு சொல்கிறது ஏமாற்று வேலையாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது மாதிரி பில்லி சூனியம் இருக்குதுன்னு சொல்லி நான் இதை எடுக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி பணம் பறிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆகையினால் தயவுசெய்து அன்பர்களே நண்பர்களே, சரியான ஜோதிடரை அணுகி உண்மையிலே என்ன பிரச்சனைங்கிறதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மாற்றங்களும் நல்ல விளைவுகளும் பொருளாதார முன்னேற்றம் மன நிம்மதியோடு வாழ்ந்து இறைவனை அடைய வேண்டுமென்று யாம் பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நல்ல ஒரு ஆன்மீக தகவல் பகுதிகளை மீண்டும் சந்திக்கிறேன். இனி இன்றைய நாளினுடைய கிரகநிலைகள் எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்கவிருக்கிறோம். இன்று 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம். இன்று பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரன் கடகராசியிலே ஆட்சி பெற்று புதன் நட்சத்திரத்திலும் சனி உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். செவ்வாய் ரிஷபராசியிலே வக்ரம் பெற்று சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். புதன் தனுசு ராசியிலே வக்ரம் பெற்று சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் ராகுவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். குரு பகவான் தனுசு ராசி மன்னிக்கணும் மீன ராசியிலே ஆட்சி பெற்று சனியினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். சுக்கர பகவான் மகர ராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். சனி பகவான் ஆட்சி பெற்று செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் மகர ராசியிலும் பயணிக்கிறார். ராகு பகவான் மேஷ ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். கேது பகவான் துலாம் ராசியிலே ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். மக்கள் அனைவருமே இந்த கிரகநிலைகளின் மூலமாக எத்தனை தடைகள் இருந்தாலும் அதனை எல்லாம் தகர்த்தெறிந்து நல்ல மாற்றங்களை பெற்று உயர்வான நிலையடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளை ராசிபலன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.